Hello students, in this session we are going to solve the problems from exercise 4.1 question number 5. Okay, first of all let me read the problem and you try to understand. If a car is sold for rupees 2 lakh from its original price of 3 lakh, then find the percentage of decrease in the value of the car. Okay, in the problem enna kuduthirukanga appadina ஒரு காரை 3 லேக் வாங்கிட்டு 2 லேக் விற்கிறாங்க. ஸோ அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகுது, அந்த டிக்ரீஸ் ஆகிற அமௌண்ட்டை பர்சன்டேஜில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. வெரி சிம்பிள் கொஸ்டின், நம்ம ஈஸியாக அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கிவன் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு எழுதிப்போம். ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நம்ம ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிற சாப்டரில் படிச்சிருப்போம். ஸோ சிபி அதாவது காஸ்ட் ப்ரைஸ், அதான் இப்போது அது அந்த பொருள் அந்த காரை வந்து வாங்கின ப்ரைஸ். ஓகே, அதான் சிபி. சிபி ஈக்குவல் டு 3 லேக். அண்ட் செல்லிங் ப்ரைஸ், ஸோ செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அந்த காரை நம்ம விற்கும்போது எவ்வளோக்கு விற்றோம் அப்படிங்கிறது தான் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, எஸ்பி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ அந்த டிக்ரீஸ் அமௌண்ட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணோம். டிக்ரீஸ் அமௌண்ட், ஸோ அது எவ்வளோ அதில் டிக்ரீஸ் ஆகிருக்கு அமௌண்ட்டு, அந்த காரை வந்து வாங்கி திரும்ப விற்கும்போது அமௌண்ட் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணேன். இப்போ டிக்ரீஸ் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா, டிக்ரீஸ் வேல்யூ ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அதாவது ஒரிஜினல் ப்ரைஸ் 3 லேக் அந்த கார் வாங்கினது. ஓகே, மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் அது வைக்கும்போது நம்ம 2 லேக் விற்றுருக்கோம். ஸோ 2 லேக் மென்ஷன் பண்ணிடுறோம். இப்போ நம்ம சப்ரேட் பண்ணும்போது நமக்கு டிக்ரீஸ் வேல்யூ கிடைச்சிரும், அதாவது லாஸ் லாஸ் ஈக்குவல் டு 1 லேக். எவ்வளோ லாஸ் கிடச்சிருக்கு? 1 லேக். பட் இந்த கொஸ்டினில் அந்த லாஸ் டைரெக்டாக ஃபைண்ட் பண்ண சொல்ல, அந்த லாஸோட வேல்யூவை பர்சன்டேஜில் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதற்கு லாஸை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம், லாஸ் பர்சன்ட் ஈக்குவல் டு லாஸ் டிவைட் பை சிபி இன்ட்டு 100%. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு லாஸ் பர்சன்டேஜ் கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ் எவ்வளோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது? 1 லேக். ஓகே, தென் அதோட சிபி எவ்வளோ? அதான் ஒரிஜினல் ப்ரைஸ் 3 லேக். ஓகே, அதற்கு கீழே மென்ஷன் பண்ணிக்கிறோம், இன்ட்டு பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா, அதனால 100% அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். இதை நமக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, அதாவது இங்கே மேலே 5 ஜீரோஸ் இருக்கா, அப்படி கட் பண்ணிடுவோம், கீழே 5 ஜீரோஸ். ஸோ டோட்டலாக இந்த 0 எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஓகே, இப்போ நமக்கு ரிமைனிங் டைம் என்ன கிடைக்கும் அப்படின்னா 100 டிவைட் பை 3%. ஓகேவா? ஸோ இது நமக்கு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்ம வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், இது நம்ம டிவிஷன் மூலயமா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்சடு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 100. ஓகே, நம்ம உள்ள எழுதிக்கிறோம், அதுக்கடுத்து 3 டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம 10 எடுத்துக்கிறோம். ஸோ ஹவ் மெனி டைம்ஸ்? 3 டைம்ஸ். ஸோ 3 டைம்ஸ். ஸோ வாட் வில் பி த வேல்யூ? 9. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 1 லெஃப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு அகெயின் இட் கம்ஸ் 10. ஓகே, ஹவ் மெனி டைம்ஸ்? ஸோ திஸ் ஆல்சோ ஃபார் 3 டைம்ஸ். ஓகே, ஃபார் 9 வில் கம்ஸ், தென் வாட் வில் பி த ரிமைண்டர்? 1. ஓகே, நமக்கு தெரியும். ஸோ நம்ம இந்த கோஷன்ட்டை ஹோல் நம்பர், கோஷன்ட் வந்து ஹோல் நம்பர் எழுதுவோம். அதுக்கடுத்து ஸோ விச் த ரிமைண்டர் நம்ம வந்து நியூமினேட்டர் டம்னு எழுதிடுவோம். அதுக்கடுத்து டிவைசர், அதை நம்ம டினாமினேட்டர் டம் எழுதிடுவோம். ஓகே, ஸோ நமக்கு ஃபைனலாக கிடைச்சது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 33 1 டிவைட் பை 3%. ஓகே, ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் வேல்யூ தான் இப்போ நமக்கு கிடைச்ச வேல்யூ. ஓகே, இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், த லாஸ் பர்சன்டேஜ் ஆர் எல்ஸ் டிக்ரீஸ் வேல்யூ பர்சன்டேஜ். ஓகே, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தை நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம்.